ஓகே சார், ஜார்ஜ் மாவடி இன்றைக்கி ஒரு புது வரலாம் வரேன். இந்த வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் கிராஃப்டோட வித்தியாசமான வந்து ஒரு மாடுன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ரொம்ப ஃபெமிலியரான ஒரு மாடு, நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு மாடு தான். ஸோ மைண்ட் கிராஃப்டே வந்து பார்த்திங்கன்னா மாடனாக இருந்தால் எப்படி இருக்கும்? மைண்ட் கிராஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் இருந்து அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைக்காரனாச்சு நமக்கு ஒவ்வொரு விதமான பொருட்கள் வித்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மைண்ட் கிராஃப்டே வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாலாக மாறப்போகுது. ஸோ எப்படி மாறப்போகுது, என்னவாக இருக்க போகுது அப்படின்றதான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ தான் அந்த சேனல் புதுசாக என்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்தன வேலை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் கண்டினியூஸாக மைண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் போட முடியும். மறந்தன வேலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் ரேட் 2K 2K பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் மைண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் புது புதுசாக போடலாம். ஸோ மறந்தன வேலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறேங்க. ஓகே, லெட் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் நம்ம அண்ணாச்சி கடை போட்ட மாதிரி அழகாக மாலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி செமையாக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு மேக் இருக்குது. ஸோ மேக்காக லோகோ எதுவும் தெரில, பட் ஆனால் மேக்கோட ஐக்கான் ஐ மீன் வால்பேப்பர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு லேப்பு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு லேப்பு, அதுக்கப்புறம் இங்கே வந்து விண்டோஸ் பிசி இருக்குது. நைஸ். ஏய், வால்பேப்பர் கூட மாற்றிக்கலாமா? பட் அதான், இது என்ன வால்பேப்பர்னு தெரியல, தூரமாக இருந்தால் மேபி தெரியும் நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியல. இது விண்டோஸ் 11. ஓகே நைஸ், பார்க்க பக்கவாக இருக்குது. இது ஒரு கேபினெட்டு, பட் ஆனால் இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. நைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசி, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடு தான். இது டெக்கரேட்டிவ்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ். ஸோ இப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு மைண்ட் கிராஃப்ட் வீடு வச்சுருக்கீங்க, பெரிய வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாடை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைக் இந்த சிஸ்டமை ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஒரு கேமிங் ரூம் கூட செட்டப் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ நைஸ் இல்லை? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு மவுஸு, சூப்பராக இருக்குங்க. சீரியஸ்லி பயங்கரமாக இருக்குது அந்த டிஸ்பிளேயோட ஒவ்வொரு டிஸ்பிளே. இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெசில் இல்லாத டிஸ்பிளே, அதுக்கப்புறம் ஃபுல் கேபினெட்டு, ஃபுல் சிபியு. அது நைஸ், பரவாயில்ல, நைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ஸ்பானாக இருக்கிறது கேமிங் ரிலேட்டடானது. முன்னாடி வந்து பிசி அண்ட் லேப்டாப் பார்த்துட்ருந்தோம். ஸோ இப்போ வந்து அடுத்ததாக வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேமிங் கன்சோல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட்டு, மாடர்ன் மைன்கிராஃப்டில் இதெல்லாம் நம்ம பார்க்குற ரியாலிட்டி திங்ஸ்லாம் கொண்டு வர மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது இந்த மாடு வந்து ரெக்கமெண்டிங்காக தான் பண்ணுறேன். இது வந்து கேம் பிளேன்றது கிடையாது, ஒரு ரெக்கமெண்டிங்காக. எப்படிலாம் இருக்கும் மைன்கிராஃப்ட்டில் ஒரு வேலை இது வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டிக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டீம் டெக்கு, அதாவது ஸ்டீமோட டெக்கு. இந்த சென்ஸ் லைக் அ பிஎஸ்பி மாதிரி உங்களோட பிசி கேம்ஸ் எல்லாத்துலேயுமே சின்ன காம்பேக்டான கன்சோலில் வந்து லைக் டேப்லெட் மாதிரி இருக்கிற ஸ்டீம் டெக். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஸ்டீம் டெக் வருது. அதாவது ஸ்டீமே அஃபிஷியலாக அவங்க ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுங்க, அதான் ஸ்டீம் டெக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டீமில் இருக்க எல்லா கேம்ஸுமே இந்த இதில் இருக்கும். ஸோ நம்ம வந்து அழகாக பிசி வாங்கணும்னு அவசியம் இல்லை, இதுலேயே நம்ம எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் விளாண்டுக்கலாம். ஸோ அதான் அது ஸ்டீம் டெக்கு. தென் நமக்கு நிட்டாண்டோ கன்சோல் இருக்குது. ஸோ இது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், போக்கியமான் கேம்ஸு, இந்த மாரியோ, சூப்பர் மாரியோ எல்லாமே இந்த போக்கியமான் கன்சோல் ஐ மீன் சாரி நிட்டாண்டோ கன்சோலில் தான் வரும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஒய் ப்ரோ வெர்ஷன் இது. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட லான்ச் பண்ணாங்க இல்லையா பிஎஸ்ஒய் ப்ரோ வெர்ஷனு. ஸோ அந்த சுற்றி பெல்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதான் ப்ரோ வெர்ஷன். திஸ் இஸ் நார்மல் பிஎஸ்ஃபை, ஜஸ்ட் பிஎஸ்ஃபை. ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணப்போ இருந்த பிஎஸ்ஃபை ஒயிட் கலரில் செம நீட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பிஎஸ் ஃபோரு. ஸோ பிளாக் கலர் பிஎஸ் ஃபோர் டி போடாங்கட்டு ஆன்றான் பைத்திக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து எக்ஸ்பாக்ஸுன்னு நினைக்கிறேன். எஸ் ஆமாங்க, எக்ஸ்பாக்ஸ் தாங்க. ஸோ மேலே வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அதான் ஒரு டிசைனு எக்ஸ்பாக்ஸு. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைக்கு, அதுக்கப்புறம் ஹெட்செட்டு, அது ரெண்டே ரெண்டு வருஷனும், ஒன்று பிளாக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஒரு இது வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னோடய பிசி செட்டப்பில் இது ரெண்டு தான் மிஸ் ஆகுது, ஏன்னா ஒரு நல்ல ஹெட்ஃபோன் என்கிட்ட கிடையாது. பட் ப்ளஸ் மைக்கு நான் அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நைஸ் இல்லை, வேறு லெவலு. ஸோ முன்னாடி பிசி அண்ட் லேப்டாப் பார்த்துட்டோம், இப்போ வந்து அடுத்தது ஹோம் அப்ளையன்ஸுக்கு மே நம்ம. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் வந்திருக்கோம். இங்கே ஹோம் அப்ளையன்சஸில் சி ஹோம் அப்ளையன்சஸில் இது நார்மலான எல்சிடி டிவி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி வித் 32 இல்லை 24 inch நினைக்கிறேன். இது 32 inch இருக்கிறதுல பெரிய சைஸ் எல்இடி டிவி. அதுக்கப்புறம் இங்கே சேரு, அதுக்கப்புறம் சோஃபா, அண்ட் தென் சப் ஊஃபரு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர். ஓகேங்களா, சப் ஊஃபரு ஸ்பீக்கர் ரெண்டுமே இருக்குது. ஸோ சவுண்ட் வச்சு நம்ம வந்து பயங்கரமாக பார்த்துக்கலாம். இதுதான் ஹோம் அப்ளையன்சஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் போக போக என்னெல்லாம் வருது அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிச்சன் அப்ளையன்சஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேமிங் ஐ மீன் பிசி பார்த்துருப்போம், தென் கேமிங் கன்சோல்ஸ், தென் ஹோம் அப்ளையன்சஸ், தென் கிச்சன் அப்ளையன்சஸ். ஸோ கிச்சனில் இருக்கிற மேஜரான திங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதனால் சரவணா ஸ்டோர் மாதிரி வசந்தன்க மாதிரி வந்து கேட்டகரி பண்ணி இது பண்ணுறேன்னு சொல்ல வேணாம். பட் ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மினி ஃப்ரிட்ஜ், ஒரு ஃபயர் எக்ஸ்டென்ஷர், பேஸ்கெட், அதுக்கப்புறம் மைக்ரோவன், டோஸ்டர், காஃபி மிஷின். இது வந்து இந்த இது ஆட்டோமேட்டிக்காக வந்து தரையை க்ளீன் பண்ணுவோம்லையா ஒரு ரோபோட், அது. அதுக்கப்புறம் இது வந்து ஏதோ செஸ்ட்டு மாதிரி இருக்குது, பட் ஆனால் இது ஒரே அளவு எலக்ட்ரிக் டைப் ஆஃப் குக்கர்னு நினைக்கிறேன். நைஸ். பட் பரவாயில்ல, இது எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதுன்றது
எனக்கு மைக்ரோ ஓவனும் டோஸ்டரும் உண்மையாக அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக. காஃபி மிஷின் கூட அந்தளவுக்கு இல்லை, பட் இது ரெண்டுமே பக்காவாக இருக்குது, உள்ளே டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லாவே தெரியுது. நைஸ். ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஃபினிஷிங் டச்சு. ஸோ பெரிய பெரிய மெட்டீரியல்ஸ்க்கு போகிறோம். அது என்னன்னு கே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இன்றைக்கி வந்து இப்போ கடைசி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், விச் இஸ் ரொம்ப ரொம்ப அழகான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் செடிஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டர்மேன், செம்ம க்யூட்டான ஒரு என்டர்மெண்ட் டாய். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயன்கோலம் டாய். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பிஃபைடு பிக்லின் நினைக்கிறேன், ஐ திங்க் ஹாக்லின் ஜாக்லின் வாட் எவர். ஸோ அதுக்கப்புறம் க்யூட்டான ஒரு வார்டன், க்யூட்டான ஒரு ஹாக்ரை ரைடர், அதுக்கப்புறம் ஒரு நெசசரி, இது இல்லாமல் எப்படி? ஸோ டாய்லெட், ஸோ டாய்லெட். ஏ இங்கே போ, கெஸ் செம்மையாக இருக்குது, கெஸ் கக்கா போகிறது லிட்ரலி சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. உண்மையாகவே அந்த கக்கா போகிற எஃபெக்டை கூட நல்லா வச்சுருக்காங்கப்பா. மிஸ் கக்கா போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர், ஸோ அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கும் இல்லையா அது. அதுக்கப்புறம் இது வந்து கார்பெட்டு, இதுக்கப்புறம் வீலு. ஸோ அந்த தென் ரெண்டு டேபிள், ஒரு கிளாஸ் டேபிள், அதுக்கு ஒரு வித் ஸ்டாண்ட் இருக்க கிளாஸ் டேபிள், வித்தவுட் கிளாஸில் இருக்கிற ஒரு கிளாஸ் டேபிள். ஓ மை காட், செமையாக இருக்குங்க அயன்கோலம் டாய். உண்மையாக எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்குன்றது இந்த ரெண்டு டாய் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. எஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்றைக்கி மைன்கிராஃப்டில் இருக்கிற பஜார். ஸோ இந்த பஜார் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம வில்லேஜஸ்க்காக. நம்ம வந்து பிளாட்ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி மல்டிப்ளெக்ஸில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம ஒரே இடத்துல அழிக்கிருக்கோம். வெல்கம் டு ஜார்ஜ் அன்கோ. ஸோ இங்கே வாங்க, பொருளை வாங்கிட்டு போங்க. இதில் எந்த அப்ளையன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எது வந்து உங்களுக்கு செமையாக இருக்குது, இது சூப்பராக இருக்குது, மைன்கிராஃப்டில் பார்க்குறப்ப இது இன்னும் நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த அப்ளையன்ஸை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது என்னவாக வேணா இருக்கலாம், வாட் எவர் கேமிங் ஆர் என்ன எனி திங். ஸோ உங்களுக்கு எது ரொம்ப சூப்பராக, இங்கே தம்பி தம்பி 2 ரூபா கொடு, 2 ரூபா கொடுறா, அப்போ தானே டாய்லெட்டில் போடுவேன், இல்லாட்டி போட மாட்டேன், நான் காசு கொடுறா காசு. ஓகே, ஸோ எஸ் கேஸ், இது ஒரு சின்ன வீடியோ தான், பட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சும்மா எக்ஸ்ப்ளோர், ஐ மீன் சும்மா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக தான் போட்டேன். ஸோ மறந்துடாமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்றது மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கேஸ், பை 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 பை.